சற்றுமுன் வெளிவந்த அதிர்ச்சி தகவல் நடிகர் மயில்சாமியின் உயிர் பெரிய காரணமாக இருந்ததே இந்த உணவுதான். மருத்துவர் கூறிய அதிர்ச்சி. அதாவது இன்றைய தினம் அதிகாலையிலேயே நடிகர் மயில்சாமி நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார். குணச்சித்திர நடிப்பு, காமெடி, மிமிக்ரி என்று இப்படி பன்முகத்தன்மை கொண்ட இவர் வெறும் 57 வயதில் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்ற செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதிலும் இவரின் இறப்பில்தான் இவரை பற்றிய கூடுதலாக சில விஷயங்கள் தெரிய வந்துள்ளது. ஆமாங்க, இந்த மனுஷன் நல்லா நடிப்பார், நல்லா காமெடி பண்ணுவார்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் எல்லாத்துக்கும் ஓடி ஓடி உதவி செய்வார், எம்ஜிஆர் மாதிரி உதவி செய்வார்னு இப்போ தாங்க தெரிய வருது. இவரோட இறுதி சடங்குக்கு வந்த பலரும் கூறுவதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் காமனாக இருக்குங்க. அது தாங்க இவரோட வள்ளல் குணம். உதவின்னு கேட்டு வந்தால் மனுஷன் எப்படியாவது அந்த உதவியை செஞ்சு கொடுத்துருவாராம். எம்ஜிஆருடைய தீவிர ரசிகனான இவர் எம்ஜிஆர் மாதிரியே நாமளும் இருக்கணும்னு சொல்லிட்டு இவரை தேடி உதவின்னு கேட்டு வர்றவங்கள வெறுங்கையோட அனுப்பவே மாட்டாராம் மயில்சாமி. அப்படிப்பட்ட இவரோட இந்த இழப்புங்கிறது உண்மையாகவே பேரிழப்பு தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் இறப்பதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவதோ மாரடைப்பு என்று சொல்கிறாங்க. அதிகாலையிலேயே வாக்கிங் செல்ல வந்த இவர் டீ கடை ஓரமாக நின்னபடியே அப்படியே மயங்கி விழுந்திருக்காப்புல. அதுவும் இரவு முழுக்க தூங்காமல் மகா சிவராத்திரியில் கலந்துக்கிட்டு எல்லா பூஜைகளும் முடிச்சுட்டு காலையில் தான் வீட்டுக்கே வந்திருக்காராம் மயில்சாமி. அப்படி வந்த இவர் ஒரு வாக்கிங் போயிட்டு வந்து தூங்குவோமேனு நினச்சிக்கிட்டு வாக்கிங் போன இடத்துல தான் திடீர்னு இந்த மாதிரி நடந்து போச்சு. மேலும் இவர் கடைசியாக சாப்பிட்ட உணவால் தான் இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் கூட சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அப்படி என்ன இவர் சாப்பிட்டார்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லைங்க, வெண்பொங்கலை தான் இவர் கடைசியாக சாப்பிட்டதாக சொல்லப்படுது. ஆனால் மாரடைப்பு வர்றதுக்கு வெண்பொங்கல் தான் காரணமானு கேட்டால் அப்படி சொல்ல முடியாதுங்க. ஆனால் இதனுடைய பங்கும் ஓரளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்களாம். எது எப்படியோங்க, மனுஷன் யார் யாருக்கோ உதவி செஞ்சு வள்ளல் மாதிரி வாழ்ந்த இவர் இன்னும் ஒரு சில வருடங்களாவது கூடுதலாகவே வாழ்ந்திருக்கலாம். ஒருவேளை இவர் மட்டும் இரவு உணவாக வெண்பொங்கலை எடுத்துக்கலைனா ஒருவேளை இவரை இன்னைக்கு உயிரோடு பார்த்துருக்கலாம் என்று பலரும் கூறி வருவது நம்மை மேலும் மேலும் அதிர்ச்சியடைய வைக்கிறது.